ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவன் நதின்னு சொன்னால் அது வந்து தாமிரபரணி சொல்லலாம். மற்ற மாவட்டங்கள்லாம் இந்த வெயில் காலங்களில் வந்து ஆறு குளங்கள்லாம் வற்றி போகும். ஆனால் எப்போதும் ஒத்தாமல் ஓடிட்டுருக்கிற ஒரே நதி வந்து தாமிரபரணி. அந்த தாமிரபரணி ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த கோடை காலத்தில் எல்லா மக்களும் வந்து அதில் விழுந்து குளிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நாங்கள் ஒரு டூர் போயிருந்தப்போ அந்த ஆற்றுலையும் குளிச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். திட்டத்திட்டாக பாறை இருக்குது. கொஞ்சம் அங்கே லோக்கலில் தெரிஞ்சவங்களோடு போய் குளிக்கிறது சேஃப்டி. ஏன்னா எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்களோட வச்சு நல்லா குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். தென் மாவட்டத்துக்கு போகிறவங்க இந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் அதை எடுத்து போட்டிருக்கேன். அந்த பக்கம் போனீங்கன்னா தாமிரபரணியில் இருக்கீங்க. அந்த மாவட்டத்துக்காரங்க அதை குறித்து வச்சுருக்காங்க. அதில் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, தாமிரபரணி திருநெல்வேலிக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தண்ணி சுத்தமாக வருது. அங்கே வந்து கலப்படம் இல்லாமல் சுத்தமாக வருது. தாமிரபரணி சிட்டிக்குள்ளே வரும்போது தான் எல்லா சுத்தத்தையும் அது உள்ளே விடுறாங்க. மாடு கழுவுறதுலேருந்து மனித கழிவுலேருந்து எல்லாமே வந்து ட்ரைனேஜ் வாட்டர்லேருந்து எல்லாத்தையும் அதில் ஜாயிண்ட் அடித்து விடுறாங்க. அது ஒன்று தான் வருத்தமான செய்தி. ஒரு அருமையான ஒரு புண்ணிய நதி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நதி. அதை காப்பாற்றுகிற பக்குவம் அந்த மாவட்டத்து மக்களுக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு அருமையான நதி. அந்த பக்கம் போனீங்கன்னா அதை நீராடிட்டு வாங்க. ஓகேங்களா? ஏன் பெற்ற இன்பம் பெருகை வையணும். நன்றி, வணக்கம். ஓரமாக குளிக்கிறாரு. Thank you.
நகர்ப்புறங்களில் 500-600 கொடுத்து காலை தண்ணிக்குள்ளே வச்சுட்டு மீனை கடிக்க விட்டுட்டு காசு சம்பாதிச்சுருக்காங்க இல்லையா. அது வந்து இங்கேருந்து இலவசமாகவே கிடைக்கும். இங்கே கீழே காலை விட்டாலே காலை மொய் மொய் மொய்னு நிறைய மீன் கடிக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படி காலை தொங்க போட்டுனா போதும் காலெல்லாம் சுத்தமாகிடுது. ரொம்ப ஆனந்தமான ஒரு சுகம். புதுசாக கால் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த பயம் இருக்குன்னா ஏதோ கடிக்குதேன்னு அது உணர்ந்தவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் புரியும். அது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அழகாக காலை தண்ணிக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தா போதும், மொத்த காலையும் கரெக்டாக எல்லாமே அரிச்சு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுடுது. அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் நமக்கு குளிக்கிறோம். Thank you.